Students, in the video, exercise 6.1, question number 1. Pakala. Prove by vector method, if a line is drawn from the center of a circle to the midpoint of a chord, then the line is perpendicular to the chord. Question la enna proof panna solirukanga oru circle oda center center na ipo one consider pannirken and the center la irundhu oru line pass aagudhu and the line vandu eppadi irukuma and oru chord oda midpoint ah irukum inga a b ya chord na consider pannena the point center la irundhu varakoodiya and the line vandu inda chord oda midpoint ah irukum. Okay, இந்த மாதிரி இருந்துச்சுனா ப்ரூஃப் பண்ண வேண்டியது இந்த கார்டும் இந்த லைனும் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும். சரியா, கார்டுனா என்னன்னு பார்த்தோன்னா சர்க்கிளோட பவுண்டரியில் உள்ள ரெண்டு பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி வரையக்கூடிய லைன். அது வந்து சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடாது, ஏதோ வேறு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ரெண்டு பாயிண்ட் பவுண்டரியில் உள்ள ரெண்டு பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி வரையக்கூடிய இந்த லைன் தான் நமக்கு என்ன வரும், கார்டுன்னு வரும். ஸோ அந்த கார்டில் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியாகவும் இருக்கும். சரி, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு லைனும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் டு ப்ரூவ் ஓஎம் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஓஎம்மும் ஏபியும் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத நமக்கு ப்ரூஃப் பண்ணணும். நமக்கு வெக்டாரில் ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத நமக்கு ப்ரூஃப் பண்ணணும்னா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும். That is to prove OM vector plus A dot AB vector equal to 0. Okay, இந்த மாதிரி ரெண்டு லைன் பர்பண்டிகுலர்னால் நம்ம யூஸ் பண்ணுறது டாட் ப்ராடக்ட், பேரலல்னால் நம்ம யூஸ் பண்ணுறது கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் 0 வரணும். ஸோ ஃபஸ்ட்டில் LHS எடுத்து RHS கொண்டு வந்துடலாம். LHS ஈக்குவல் டு OM vector dot AB vector. நெக்ஸ்ட், இந்த ஓஎம் வெக்டார்னா என்ன, ஏபி அப்படிங்கிற லைனோட மிட் பாயிண்ட். இந்த எம்ங்கிறது ஏபியோட மிட் பாயிண்ட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏபி இங்கே எம் இந்த மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு மிட் பாயிண்ட் கண்டிஷன் படி இந்த பொசிஷன் வெக்டாரில் இந்த ஓஎம் வெக்டார்னு எடுத்தோன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓஏ வெக்டார் ஆவரேஜ், மிட் பாயிண்ட் தானே ஆவரேஜ். ஸோ ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் பை 2. ஓகே, ஸோ இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா படி இப்போ ஓஎம் வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம், ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார், அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் டிவைடட் பை 2 இன்டு இந்த ஏபி வெக்டாரை நம்ம பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி எழுதுறதா இருந்துச்சுன்னா ஏபியை என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு இந்த பியை யூஸ் பண்ணுற மாதிரி ஓபி மைனஸ் ஓஏ. ஓகே, ஸோ அப்போ இந்த ஏபி வெக்டார் நம்ம எப்படி எழுதுகிறோம், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இப்போ நியூமரேட்டர் பார்த்தோன்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி ஓபி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம், டிவைடட் பை 2. இப்போது இங்கே ஓஏயும் ஓபியும் ஈக்குவல், எதனால், இது வந்து சென்டரில் இருந்து பவுண்டரி அத்த சர்க்கிளுக்கு வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற லைன், அதாவது அது ஒரு ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் தான். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவல் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணோன்னா 0. ஸோ 0/7 நம்பர் சொல்லும்போது ஆன்சர் 0 தான். ஸோ நமக்கு இப்போது RHS கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், டாட் ப்ராடக்ட்டில் ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணி 0 கிடச்சிதுன்னா இந்த ரெண்டும் பெர்பெண்டிகுலர் சொல்லலாம். ஸோ தேர்ஃபோர் ஓஎம் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. இதுதான் க்வெஸ்சனில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இட் இஸ் வெரிஃபைடு.